அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்திகள் தரமானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உலக செய்தி கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகள் குறித்தும் விரிவான செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் பிரசார் பாரதி அமைப்பு வழங்கி வருவதாக தெரிவித்தார். பிரசார் பாரதியின் கீழ் இயங்கும் அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் போலியான செய்திகளை ஒருபோதும் ஒலிபரப்புவதில்லை என அவர் கூறினார். பெருந்தொற்று காலத்தில் மக்களிடையே நிலவிய அச்சத்தை அகற்றி தெளிவான விவரங்களை அவை வழங்கியதாக அமைச்சர் தெரிவித்தார். When the crisis is coming, in that crisis time, how we are following the truth and trust, how we are giving the news in the same way to the truth and trust to the public and the citizens. So it is a very important topic and the right time this forum is taking this topic because of we came out from the pandemic COVID-19. So this is the right time. I think this is very useful to bring out some of outcome of this conference. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி மயங்க் அகர்வால், அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் போலியான செய்திகளை கைவிட்டு நம்பத்தகுந்த உண்மையான செய்திகளை ஒலிபரப்பி வருவதாக தெரிவித்தாா்.